இருக்கிறது வந்து நண்டு பிரட்டல். இதுவும் ஒரு சின்ன டிஃப்ரெண்டான முறையில் தான் இதை செய்து காட்ட போகிறேன். நான் 1.5 கிலோ நண்டு எடுத்துருக்கிறேன். இந்த 1.5 கிலோ நண்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மற்றது கருவேப்பிலையின் ரம்பையும், பச்சை மிளகாய் 8 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெந்தயம் ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன், மற்றது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருஞ்சீரகம் 1.5 ஸ்பூன், உப்புத்தூள் தேவையான அளவு, கடுகு கொஞ்சம், இது வந்து முருங்கையில் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து 8 பல் உள்ளி உடைச்சி வெட்டி வச்சுருக்குது, 1 தேசிக்காய், தேவையான அளவு கறித்தூள். இதை இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். அடுத்தது வந்து இது தேவையானது வந்து முதலாம் பால் ஒரு 1/2 கப் முதலாம் பாலும், அடுத்தது 2 பால் 3 பாலை சேர்த்து ஒரு 3 கப், இந்த கப்பு இதால 3 கப் பால் இதில் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ வாங்க நாங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த நண்டு பிரட்டல் செய்கிறதுக்கு ஒரு சின்ன வெறும் காட்சியை வச்சுக்கொண்டு இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்து வைக்க போகிறோம். கடைசியாக தான் தேவை, ஆனால் முதலே நாங்கள் இதை என்ன செய்யணும்னா ஒரு வெறும் காட்சியில் வறுத்து வைப்போம். கொஞ்சம் ரெட் கலராக வரும் வரையும் வறுத்தோம். நண்டு வந்து எல்லோரும் தெரியும், கொஞ்சம் வாய்வு இருக்கிற பொருள், அதால் நாங்கள் அந்த வாய்வை குறைக்கிறதுக்கு என்ன எல்லாம் செய்யணுமோ அவ்வளோத்தையும் இதில் நாங்கள் செய்து அதை ரெடி பண்ணி வைக்க வேணும். அதனால் முதல் படி வந்து இந்த வெந்தயம். இப்போ இது நல்லா வறுபட்டுட்டு இந்த வெந்தயத்தை ஓப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வைப்போம். இதை எடுத்து வச்சிடுவோம். நாங்கள் இந்த நண்டு கறி வைக்கிறதுக்கு நான் ஒரு சட்டியை வச்சு இதுக்குள்ளே எண்ணெய் விட்டுருக்குறேன். நீங்கள் பாவிக்கிற எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பாவிக்கலாம், எண்ணெய் அளவாக பாவிங்க. மற்றது இந்த எண்ணெய் கொதித்தோடனே 1.5 ஸ்பூன் கடுகு போடணும். இந்த கடுகு வெடிக்கோணுன்றது இல்லை, அதோடைய சேர்த்து நாங்கள் இந்த வெங்காயம் வெட்டி வச்சுக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் ரம்பையும், கொரியப்பன், இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கி கொண்டு வந்துட்டது. இந்த டைமில் நாங்கள் உள்ளியை சேர்க்குறோம். உள்ளியை சேர்த்துட்டு உள்ளி வதங்கட்டும். நம்ம 2 நிமிஷத்தில் நண்டை நாங்கள் இதோட சேர்க்கலாம். இது இப்போ நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதில் பெருஞ்சீரகத்தை சேர்க்குறேன். பெருஞ்சீரகத்தை சேர்த்த கையோடையே இது நல்லா பொரிஞ்சிட்டுது. பார்க்கறதுக்கு தெரியுது நிறம் மாறிட்டுது. நான் இந்த நண்டை இதை சேர்க்குறேன். இது இப்போ நண்டு போட்டு இதை கிளறி இருக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை மூடி விடுறோம். இது இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு எண்ணெயில் நல்லா சுழந்துட்டு இப்போ நாங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறித்தூள் வந்து நான் 3 கலண்டி போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு, இப்போ கொஞ்சம் கூட தேவையானாக்கள் நீங்கள் கொஞ்சம் கூட பார்த்துக்கோங்க. இது மஞ்சள் தூளும் தூளும் போட்டுருக்கேன். இப்போ இதோட உப்பு, உப்பும் பார்த்து பாவீங்க. உப்பு தூளும் போட்டுருக்கேன். இதில் நாங்கள் இந்த 2 பால் 3 பால் கலந்து வச்சுருக்கேன். அந்த பாலை நான் இதை விடுவேன். இதை நாங்கள் நண்டை பிரட்டோணுன்றது இல்லை, அது கொதிச்சு அவியும். அதனால் நான்
அப்படியே வச்சுட்டு இதை மூடி பார்த்தா இது நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் இது கொதிக்க வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சேர்ந்துட்டு இதுக்குள்ளே நான் எடுப்பேன் முதல் பால். முதல் பால் அதுவன் இதுவும் ஒரு 6 லிருந்து 8 நிமிஷம் இதுவும் ஒருக்கா நல்லா கொதிக்க உடம்பு இல்லை. இந்த நண்டில் இந்த இந்த ஜூஸ் இது வந்து நண்டில் சேரும். இப்போ 8 நிமிஷம் இதை ஒருக்கா நல்லா கொதிக்க வைப்போம். அதை மூடி இது இப்போ 8 நிமிஷம் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலருக்கு வந்துருக்குது. எல்லாம் சேர்ந்து நண்டு வந்து இப்படியே இறக்கி வச்சிங்கண்டா தான் இந்த இது இந்த குழம்பு எல்லாத்தையும் நண்டு உள்ளே இழுத்துடும். நீங்கள் எதையுமே நண்டு கறி வைக்கிறார்களோ தெரியும், இறக்கி வச்ச ஒரு கொஞ்சத்தில் நாங்கள் குழம்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா அது அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் இழுத்தெடுத்துடும். இப்போ நாங்கள் இது இறக்கலாமினி இதை என்ன செய்யலான்னு பார்க்கணும். அப்படின்னு நான் இப்போ ரொம்ப முக்கியமான நான் சொன்ன மாதிரி இதில் என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால் இந்த முருங்கையில் முருங்கையில் வந்து எல்லாருக்கும் தெரியும் இரும்பு சத்தல் நண்டில் கால்சியம் இருக்குது. இது ரெண்டுமே சேரக்குள்ள எங்களோட உடம்பு வந்து இதை லேசாக உள்ளே எடுத்துக்கொள்ளும். இந்த சத்தை முழுவதுமாகவே எங்களோட உடம்பு எடுத்துக்கொள்ளும். அதுக்காகத்தான் இதை சேர்க்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான முறையும் கூட. இப்போ கடைசியாக நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற இந்த வெந்தயம், இந்த வெந்தயத்தை நான் போடுறேன். வெந்தயம் வந்து எல்லாருக்கும் தெரியும் வெந்தயம் வாயுவுக்கு எதிரான ஒன்று. அதே நேரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறது தான் வெந்தயம். அதனால் நாங்கள் இது வெந்தயம் கட்டாயமாக நாங்கள் வாயு உள்ள எந்த சாப்பாட்டுக்குமே வெந்தயம் சேர்த்துக்கொள்ளணும். இதில் இது ஏன் முதலே வறுத்து வச்சேனானு சொன்னால் இந்த வறுத்து வச்சிருக்க வெந்தயம் இதில் இப்போ 100 ஏக்குள்ள அது தன்னுடைய அந்த இயல்பை எதியாக வெளிக்கொண்டு வரும். அதே நேரத்தில் வெந்தயம் போடுற கறிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு வித்தியாசமான ஸ்மெல் நல்ல ஒரு வாசம் உண்டு வரும். அந்த கறியில் ஒரு டேஸ்ட்டையும் மாற்றி கொடுக்கும். அதுக்கு தான் அந்த வெந்தயத்தை நாங்கள் பாவிக்கிறோம். இப்போ இந்த சமையல் முடிஞ்சது. இந்த நண்டு முருங்கையில் நண்டு பிரட்டல் இது ஓகே ஆகிடுது. இதை நீங்கள் பிறலையிலன்னு நினைக்காதீங்கோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது இந்த குழம்பு ஓகே ஆகிட்டுன்றதுக்கு இது இதில் அந்த பாருங்க இதில் எண்ணெய் வந்துருக்கு. இந்த சைட் எல்லா இதுலேயும் எண்ணெய் வரும். இப்போ இது இப்படியே நாங்கள் இந்த அடுப்பை ஓஃப் பண்ணுவோம். இப்போ அடுப்பு ஓஃப் பண்ணிட்டேன். இதை கடைசி இது கடைசியாக இது என்ன செய்யறதுன்னு சொன்னால் இந்த ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் விடுறேன். எப்பயுமே லெமன் பாவி கேக்கில் எந்த கறிக்காக இருந்தாலும் அடுப்பு ஓஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டிலே லெமனை விடக்கூடாது. இந்த லெமனோட சத்தங்களும் சேராது. அதுக்காக நாங்கள் லெமனை கடைசியாக அடுப்பு ஓஃப் பண்ண அப்புறம் தான் விடணும். இந்த இப்போ பாருங்கள் இந்த கறி எப்படி இருக்குன்னு சொல்லி ரைட். இப்போ நாங்கள் இதை எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ இந்த நண்டு பிரட்டல் அல்லது நண்டு குழம்பு இது ரெடி ஆகிட்டுது. இந்த இதில் ஸ்பெஷல் வந்து முருங்கையில் தான். மற்றது வெந்தயம் வறுத்து போட வேணும். இந்த முருங்கையில் சேர்க்கிறதால நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த முருங்கையில் கன நேரம் அவியக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் கடைசியில் மட்டுமே அந்த முருங்கையிலே போடுங்க. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.